போடுங்க மாண்டி இருங்க. ஆ போடுங்க. பார்த்தீங்களா கொக்குக்கு ஒரு இறை போட்டாங்க, அழகாக அந்த கொக்கு அந்த மீனை கொண்டு போயிடுச்சு. ஒரு அற்புதமான காட்சி. சமணி இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள் போட்டு கொக்கு வருமோ? அப்படியா வாடிக்கையாளர் அப்பனா? ஆ இது என்ன சமணி மீன்? கெளுத்தி மீனா? அப்படியா அற்புதமான ஒரு மீன் எங்க சம்மாட்டி கையில காட்டாம டக்குன்னு தண்ணீருக்கு போட்டாரு. பாருங்க வலையில இருந்த மீன் அது இன்னும் உயிரிடம் கிடக்கு, மூச்சு விட்டுட்டு இருக்கு. இந்த மீன் பேரு பேத்த மீன். அது பேரு பேத்த மீன். அப்புறம் நிறைய வகை மீன்கள் ரொம்ப நேரம் உயிர் கிடக்குமா? அதாவது குறிப்பிட்ட மீன் தான் ரொம்ப நேரத்து வரைக்கும் உயிரோடு இருக்கு. சில மீன்கள்லாம் உடனே தண்ணியை விட்டு மேலே வந்த உடனே இறந்துடுவேண்ணே. இல்லை நீங்கள் காக்காக்கு ஒரு மீன் இறப்பிட்டியே இந்த ஒரு மீன் பேத்தன்னு சொல்லி கழிச்சிட்டீங்க. அப்புறம் நிறைய மீன் நம்ம இங்கே கடையில் கடற்கரையில் எடுக்க ஏலத்தில் எடுக்க மீன்கள் நிறைய இருக்கும். விற்பனைக்கு போகாத மீன் இருக்குண்ணே? நமக்கு கழிவு உள்ள மீன் தான் நிறைய வரும். இந்த வலையிலண்ணே